ஆர்டர் சார். ஆ அண்ணா சார், இப்போ நம்ம பார்வையாற்றுவர்களுக்கு வந்து அரசாங்கம் நிறைய சலுகைகள் பண்ணது போகுது வருதுன்னு பேப்பரில் நிறைய நான் படிக்கிறேன். ஆனால் அதெல்லாம் நிறைவேற்றுறாங்களா நிறைவேற்றலையா எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் நேரில் இருக்கீங்க, அதனால தான் கேட்குறேன். உங்களுடைய வாரிசுகள், உங்கள் குழந்தைங்களுக்காக, அவங்களுடைய வளர்ச்சிக்காக, அவங்களுடைய படிப்புக்கோ அல்லது வேற ஏதாவது சிறப்பு தன்மைகள் ஏதாவது கவர்மெண்ட் செய்தா? அதாவது எங்களுக்கு ஒன்னாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இலவச கல்வி தான். ஓகே. படிப்பில் வந்து கொஞ்சம் குறையில்லை. ஓகே. படித்து அவங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி படிக்கிறோம். வெரி குட். அதாவது இலவச கல்வி என்பது வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல். ஆமாம். ஆனால் வந்து மற்றபடி காலேஜுக்கு கூட நாங்கள் படிக்கலாம். காலேஜ் படித்து காலேஜ் ப்ரொஃபஸராக கூட நிறைய இருப்பாக இருக்காங்க. பிரின்ஸ்பாலாக கூட இருக்காங்க. குட், நல்ல விஷயம். பிரின்ஸ்பாலாகவும் இருக்காங்க, பிஹெச்டி பண்ணி எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன இருந்தாலும் வேலை வாய்ப்புக்கு கம்மி தான். ஏன் வேலை வாய்ப்பு ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க? கொடுக்க மறுக்கிறாங்கன்னா உங்களுக்கு தகுந்த வேலை இல்லையே. அப்படி எப்படி? அதாவது ஒரு படிப்பு தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்ல கேளுங்க. அதாவது நாங்கள் ட்ரைனிங் எடுக்கிறோம், ஒன்று ரெண்டு வேலை தான் எங்களால் செய்ய முடியாது. கண்ணால் அப்பா செய்யக்கூடிய வேலை ஒரு சில இதுதான், கையால் அப்பா செய்யக்கூடிய பல வேலைகள் ஏற்றுச் சேர்க்க கறிக்கதோ இல்லையே. அதிகாரிகள் அரசாங்கம் 1000 சட்டங்கள் போட்டாலும் அது நிறைவேற்றுவது இல்லை. கண்டிப்பா என்ன பண்ணா சரியாகும் ஐயா? காலம் மாறணுமா இல்ல இந்த இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மாறணுமா? இன்னைக்கு யார் மாறினாலும் அதிகாரிகள் மனசுல அதான் முக்கியம். அதிகாரிகள் மனதில் வந்து இது வந்து போயிட்டு உட்காரணும். ஆமா. இந்த மாதிரி நம்ம பார்வையாற்றவர்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும். அவங்க வீட்டுல ஒரு இது இருந்தா, அவங்க ஆமா நம்ம வீட்டுல ஒரு பார்வையாற்றவர் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு வரணும். அதான் சொன்னேன், சித்தார்த்தர் அமுதா மேடம் மணி என்ன ஆபீஸ் அதிகாரிகளாக இருக்கும்போது அது மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா எங்களுடைய நல்லா இருக்கும். வெரி குட். இப்போ அந்த மாதிரி பண்ணேன். நம்ம கலைஞர் பிஎம்மா இருக்கும்போது உத்தரப்பிரதேசம் எந்த மூலம் முடிச்சிருந்தாலும் கோர்ட்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு சின்ன ஒரு ஆபீஸ் வந்தாலும் அந்த இடத்துல ஒரு பிளைண்ட் வேலை. ஒரே ஆர்டர்ல நீங்க நம்பாட்டி போங்க, 575 பேருக்கு ஆர்டர். வெரி குட். சூப்பர். 525 பேருக்கு ஒரே டைம்ல ஆர்டர். ஒரே டைம்ல. வெரி குட். அது நம்ம தமிழ்நாடு வந்து 25 பேர். சரி சரி. அவரு போட்டுட்டு அப்புறம் வந்து அவர் நன்றி சொல்ல போனோம். நன்றி சொல்ல போகும்போது நன்றிலாம் இருக்க மாட்டோம், வேண்டாம், நீங்க என்ன எத்தனை பேருக்கு வேலை வேணும் அது லிஸ்ட் மட்டும் கொடுங்க, நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த மணி லிஸ்ட் எடுத்து போகும்போது அவர் அந்த மந்திரி விட்டு மாத்திட்டு மத்திய மந்திரி போயிட்டாங்க. சென்னை தமிழ்நாட்டுல
அவரு சொந்த முயற்சியில கிட்டத்தட்ட 25 பேர் குழந்தைங்க இருக்கு. வெரி குட். வெரி. இப்ப இருக்காங்களா? துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் சரியாயிடும் சார், கவலைப்படாதீங்க. எனக்குன்னா வருங்காலத்துல வந்து யூத்துங்களாம் இன்னைக்கு நல்லா படிச்சு நல்லா இன்னொன்னு இந்த இடத்துல 25-30-27 பேர் இருக்கும். இந்த இடத்துல ஒரு பட்டம் போட்டு கொடுத்தாங்கன்னா கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்றாங்க. அடிக்க அடிக்கதான் அம்மி நவரும், நம்ம கேட்க கேட்கதான் கிடைக்கும். அதனால தயவு செஞ்சு உங்க மனதில் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அந்த வீடியோ மூலமா அந்த விஷயம் போய் சேரட்டும் எல்லாருக்கும். இந்த 500 ரூபா ஏறதுக்கு கிட்டத்தட்ட 2013 இருந்து 23-22 வரைக்கும் போட்டுட்டோம். அந்த 500 ரூபா ஏற்று கடையை ஏற்றப்பட்டது. நான் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரிக்கு 3000 ரூபா, பக்கத்தில் இருக்கிற அந்த ஆந்திராவில் 300 ரூபா, ஆந்திராவில் 3000 ரூபா, பாண்டிச்சேரியில் 3000 ரூபா, நமக்கு மட்டும் 1000 ரூபா, தெலுங்கானாலும் 3000 ரூபா, திருங்கானாலையும் 3000 ரூபா, நானே சொல்லிடுறேன். இந்த வீடியோ பாக்குற ஆபீசர்ஸ்க்கு எல்லாரும் தயவு பண்ணி 10 வருஷமா அவங்க நிறுத்தி வச்சிருந்தீங்களே அந்த 1500, இப்போ 1500 ரூபா ஏத்திருக்கீங்களாமா? பாண்டிச்சேரியில் 3000 ரூபா கொடுக்குறாங்களாம், தெலுங்கானாவில் 3000 ரூபா கொடுக்குறாங்களாம், ஆந்திராவில் 3000 ரூபா கொடுக்குறாங்களாம். ஏ நம்ம தமிழ்நாட்டு கண் பார்வை அற்றவர்கள் மனத்துறை என்ன, ஏன் அவங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து நன்மைகள் செய்யக்கூடாது? தயவு பண்ணி அரசாங்கம் கிட்ட நாங்கள் எல்லாரும் நம்ம அவங்க சார்பாக நான் கேட்குறேன், தயவு பண்ணி அவங்களுக்கு அந்த 3000 ரூபா கொடுக்கலாம்ல. தயவு செஞ்சு இந்த வீடியோ வைரல் ஆகட்டும். நம்ம முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin இந்த வீடியோ பார்த்தார்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த கண் பார்வை அற்றவர்களுக்காக ஏதாவது நல்லது பண்ணுங்கள். அது நம்ம வாழ்வுக்கையில் நம்ம பண்ணுற மிகப்பெரிய புண்ணியம் அது. இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்தபடி மறுபடியும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லோரும் தயவு செஞ்சு வணக்கம் சொல்லிடுங்க.